شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்தை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லும்போது ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமத்தையும் அவன் ஆக்கவில்லை. இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் சிரமம் கொடுப்பதை அவன் விரும்பவில்லை என்று சொல்கின்றான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா வணக்கத்தின் பெயரால் மக்கள் அதிகமான சுமையை தங்களுடைய தலையில் தூக்கி போட்டு கொண்டிருப்பதை இந்த மக்கள் தானாக விரும்பி செய்தாலும் அதை வரவேற்பதில்லை. அல்லாஹுடைய தூதர் மக்கள் சிரமமாக ஆகிவிடக்கூடாது, வணக்கத்தின் பெயரால் சில காரியங்களை செய்து பிறகு அதை அவர்கள் சுமக்க முடியாமல் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும்போது வர்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் உள்ள நுழைகின்றார்கள். இது யார் என்று கேட்கும்போது உடனே சொல்கிறாங்க இந்த பெண்ணை பற்றி தெரியாதா, இவங்கள்லாம் இரவு தூங்கவே மாட்டாங்க இந்த பெண்ணு. அப்போ அவங்க இரவில் நின்று தொழக்கூடிய அந்த தொழுகை எல்லாம் எடுத்து சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ் போதும், மக அலைக்கும் மா துத்தி கூண மினல் அமல், அமல்கள் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. இப்போ இன்னல்லாஹ லா யமல்ல ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைகின்ற வரை அல்லாஹ் சடைய மாட்டான். அதனால் உங்களுக்கு என்ன அளவிற்கு முடியுமோ அந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வரம்பு கட்டுறத பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஒரு தடவை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அபு இஸ்ராயில் என்பவர் நின்று கொண்டே இருக்கின்றார். என்ன இவர் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறாங்க நதர ஐய கூம, அவர் நிற்க வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார். ஒலா எக்கூது உட்கார மாட்டேன், ஒலா எஸ்தலில் நிழலுக்கும் போக மாட்டேன், ஒலா எத்தக்கல்லம் யாரிடத்திலும் பேச மாட்டேன், நோம்பு பிடிப்பேன் என்று அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்தில் பேச சொல்லுங்கள், மற்றவரிடத்தில் அவரை பேச சொல்லுங்கள், அவரை உட்கார சொல்லுங்கள், நிழலுக்கு வர சொல்லுங்கள், நோன்பை பூர்த்தி செய்ய சொல்லுங்கள், மீதி எல்லாவற்றையும் வடிகட்டி அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து விடுகின்றார்கள். நோன்பு வச்சிருக்கிறாரா, நோன்பு வைக்கிறேன் என்று நீ நேர்ச்சி செய்திருக்கிறாரா, அதை முழுமைப்படுத்தட்டும், மீதி காரியங்கள் எல்லாம் அதிகபட்சமான காரியங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணாதிசயமே ஒரு கஷ்டம் ஒரு எளிமை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்
எளிமையான காரியத்தை தான் தேர்வு செய்வார்கள் என்ற செய்தியை நாமும் புகாரில் பார்க்கிறோம். அதனால் மக்களுக்கும் அவர்கள் எளிமையை தான் தேர்வு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபல லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலாத்தி இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினகுமுல்லதீன கஃபரு. காஃபிரானவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள், சோதனைக்கு உங்களை உள்ளாக்குவார்கள் என்ற அச்சம் இருக்குமே ஆனால் நீங்கள் தொழுகையை சுருக்கி கொண்டு தொழலாம். இந்த வசனம் என்ன தெரிவிக்கின்றது? வெளியில் பயணம் ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போகின்றோம் என்றால் தொழுகையை சுருக்கி கொள்ளலாம். 4 ரக்காத்துகளாக இருக்கக்கூடியவர்களே 2 ரக்காத்தாக குறைத்தும் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். மார்க்கம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சலுகை. இதில் குறைத்து தொழுவதற்கு 4 ரக்காத்தா உள்ளதை 2 ரக்காத்தா குறைச்சிக்கலாம், மற்றவைகள குறைக்க முடியாது. அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. யாலா இப்னு உமையா அவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, இவன் இஸ்லாமிய ஆட்சி வந்துட்டு எங்கேயும் பயம்லாம் இல்லை, இவன் நாம் எதிரிகளுடைய சக்திகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு, அதனால் குறைச்சி தொழுதோம், இப்போ தொழ வேண்டிய அவசியம் இல்லையே என்று தன்னுடைய மனசில் உள்ள அந்த சந்தேகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அஜிப்து மிம்மா அஜிப்த மின்ஹு, நீ எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டையோ அதை மாதிரி நானும் ஆச்சரியப்பட்டம்பா. ஆனால் ரசூல்லாட்ட போய் கேட்டேன், அப்போ ரசூல்லா சொன்னாங்க, சதக்கத்துன் தசத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதக்கத்தகு. இது அல்லாஹ் போட்ட பிச்சை, அந்த பிச்சையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் போய் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சலுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயமே கஷ்டம், அதே போல் எளிது, எளிமையான காரியம். ரெண்டு விஷயங்கள் அவரிடத்தில் முன் நிறுத்தப்பட்டால் அவர்கள் எளிமையான விஷயத்தை தான் தேர்வு செய்வார்கள். தனக்கும் அப்படி தான், சமுதாயத்திற்கும் அப்படி தான். அப்படி தான் அவர்கள் தேர்வு செய்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய பிச்சை, அவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தந்துட்டான், நீ நான் கேள்வியை கேட்டு இதில் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இன்றைக்கு பயணம் போகிறோம், தௌஹீத் ஜமாத்தை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சலுகையை, மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சலுகையை மக்களிடத்தில் சொல்லவில்லை, அவர்கள் பின்பற்றவும் தயாராக இல்லை. மதுகபனுடைய அடிப்படையில் அவர்கள் தங்கள் மீது சிரமத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போய்விட்டோம் என்று சொன்னால் 4 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்கால குறைச்சி தொழுதுக்கரலாம். அந்த 2 ரக்காத் தொழக்கூடிய லுஹர் அசர், அதை லுஹர் நேரத்திலும் தொழுதுக்கரலாம், அல்லது அசர் நேரத்திலும் தொழுதுக்கரலாம். அதே போல் இஷா நேரத்தில் மகரிப் 3 ரக்காத்தான், அதை குறைக்க முடியாது. இஷாவை 2 ரக்காத்தா குறைத்து பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னு வைங்க ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்றைக்கு பயணம் போகிறதுலேயே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் 2 ரக்காத்து. அதை மாதிரி இங்கே கூட வந்து நினைக்கிறான், நம்ம இங்கே இருக்கும்போது 2 ரக்காத்து குறைச்சிக்கிட்டா என்ன என்று நினைக்கக்கூடிய அளவில் அந்த சலுகை அமைந்திருக்கின்றது. அப்போ மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை நமக்கு பயணத்தில் தருகின்றது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், உமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் ஆக்கவில்லை. அடுத்து பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வருகின்றார். அவர் சொல்கின்றார், இம்ரான் பின் ஹுசைன், அல்லாஹுடைய தூதரை, எனக்கு மூல நோய் இருக்கிறது, அதனால் நின்று தொழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சல்லி காயிமன், நின்று தொழு, அப்படி முடியலையா ஃப இல்லம் தஸ்தத்தை ஃப காயிதன், முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுவு, ஃப இல்லம் தஸ்தத்தை அலா ஜன்பின், படுத்துக்கிட்டே தொழுவு, அதற்கும் முடியவில்லை என்றார். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள், உமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அவன் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் அவன் உங்களுக்கு ஆக்கவில்லை. அதுக்கு பெண்களுடைய விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம், அவங்களுக்கு மாத விளக்கு. இந்த மாத விளக்கு என்பது யூதரிடத்தில் ரொம்ப கடுமையாக பார்க்கப்பட்டது. இது மாதிரி பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களை ஒதுக்கி வச்சிருவான், அவங்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டான், பருக மாட்டான். அதாவது அந்த பெண்ணு வீட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்பது போன்று ஆக்கி வைத்து விடுவார்கள். அவன் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்றது. மக்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எஸ் அல் உனக்கானில் மஹீல், மாத விளக்கை பற்றி என்ன என்று உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். குல் ஹுவா அதன், அது ஒரு தொந்தரவு. ஃபாத்தஸிலு நிசா ஃபில் மஹீல்,
இந்த மாதவிலக்கு நேரத்தில் பெண்களிடத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஒலா தக்ரபு ஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன, அவர்கள் தூய்மையாகின்ற வரை நீங்கள் அவரிடத்தில் நெருங்க வேண்டாம். ஃபைதா தத்தஹர்ன ஃபத்துஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லா, துப்புரவாயிட்டாங்களா, அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை எடுப்படி அவங்களிடத்தில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதவிலக்கு பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுகின்றான். இப்போ யூதர்கள் அவங்க பேசிக்கிறாங்க, என்னப்பா இது, நாம் என்ன செய்தாலும் இந்த ஆள் நமக்கு நேர் மாற்றமாகத்தானே இருக்கின்றார் என்று அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இஸ்னவு குல்ல ஷையின் இல்ல நிக்கா, தாம்பத்தியத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே அனுமதி, சேர்ந்து படுத்துக்கிறலாம், அவங்களோடு உறங்கி கொள்ளலாம், சாப்பிட்டு கொள்ளலாம், இதற்கெல்லாம் ஒன்றும் தடை இல்லை என்று மார்க்கம் சொல்லிவிடுகின்றார். அதில் தான் அந்த உசைத் இப்னு ஹுதைர் அவங்களாம் ரெண்டு நபி தோழர் வந்து இப்படி பேசிக்கிறாங்க, அவங்க நாம் அந்த யூதர்களுக்கு ஒரேடியாக மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் தாம்பத்தியத்திலையும் ஈடுபட்டால் என்னங்கிற அளவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய முகம் சிவந்து போய்விடுகின்றார். அவர் ரசூலுல்லா ரொம்ப கண்டிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை எளிதாக அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்போ இந்த அளவிற்கு மார்க்கம் இந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கின்றது. இப்போ நேபாளம் உலகத்திலேயே இந்து மதம் ஆட்சியில் உள்ளது, இப்போ மதசார்பின்மைக்கு நோக்கி வந்து வந்திருக்கிறாங்க, இந்து மதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று இவனெல்லாம் ரொம்ப பீற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு நேபாளம் தான். இந்த நேபாளத்தில் உள்ள கதை என்ன தெரியுமா, வடமாகாணங்கள்னு இருக்குது. இந்த வடமாகாணங்களில் அதாவது ஒரு 10 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. இங்குள்ள பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் சாவு பாடி அப்படின்னு ஒரு குடிசை ஒன்று வச்சுருக்கிறான். பேரே பார்த்துக்கோங்க, சாவுற பாடி மாதிரி தான் இருக்குது. சாவு பாடி என்று ஒரு குடிசை, அந்த குடிசையில் குனிஞ்சு தான் போக முடியும், நிமிரவும் முடியாது, குனியவும் முடியாது, அந்த மாதிரியான ஒரு வீட்டில் கொண்டு போய் ஊருக்கு வெளியில், ஊருக்கு வெளியில் கொண்டு போய் ஏன் குடியமர்த்தினானா, இது மாதிரி மாதவிலக்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா வீட்டுக்கு ஆகாதான், அதனால தான் தீட்டுன்னு வச்சுருக்கிறானும், அதுக்கு பேரே தீட்டுன்னு வச்சுருக்கிறானும், வீட்டுக்கு ஆகாது, வீட்டுக்கு தூரம், வார்த்தையை பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு தூரம், வீட்டில் தான் இருப்பாங்க, என்னப்பான்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கு தூரம், சின்ன பிள்ளைகளுக்கெலாம் ஒன்றும் விளங்காது, இன்னும் எல்லாம் பக்கத்தில் தானே இருக்காங்க, தூரம்னா தாமிரபரணி வரைக்கும் தூரமாக, எங்கே உள்ள தூரம் என்று ஒன்றும் தெரியாது. இந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம் அசுத்தமானவங்க என்பது போன்று இதை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. பெண்களிடத்தில் நெருங்கக்கூடாது, அவரோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்பது போன்று அவர்கள் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இது மாதிரி தான் அங்கே வச்சுருக்கிறான். அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள சாப்பாடு என்ன தெரியுமா, நல்ல சுடு தண்ணீரில் மாவை கரைச்சி சாப்பிட முடியுது, அவ்வளோதான், சுட்டு கூட சாப்பிட முடியாது, மைதா மாவை நல்லா கரைக்க வேண்டியது வெந்நீரில் கரைச்சி அதை குடிச்ச உடனே கொஞ்சம் போல் அச்சு சக்கரை, இது மட்டும் சேர்த்துக்கரலாம். இப்படி அங்கே கொண்டு போய் வச்சு அந்த குளிர், கடுமையான குளிர் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அதில் பாம்பு கடித்தாலும் பள்ளி கடித்தாலும் அது செத்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது எரிஞ்சு வேற 3 பேர் இறந்துருக்கிறாங்க நேபாளத்தில் நடந்தது. இதனால் நேபாளிய கவர்மெண்ட் 2006 ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வர்றான், இது மாதிரி அவனாவது நடவடிக்கையில் ஈடுபட்டான், 3 மாசம் அவனுக்கு சிறை தண்டனை, 3000 ரூபா அபராதம் என்று கொண்டு வர்றான். சட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எந்த விதமான பயனும் இல்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி கொண்டு போய் ஒதுக்கி வச்சாரானா, ஒதுக்கி வச்ச பிறகு அவங்க அதிலிருந்து துப்புரவாகிறாங்கள்ல, துப்புரவாகும்போது வீட்டில் உள்ள பெரிய மனசு என்ன செய்வாங்கன்னா, பசுமாட்டு மூத்திரம் இருக்குல்ல பஞ்ச கௌமியம் பேரை பாருங்களேன், இதை எடுத்து தலையில் தெளிக்கணுமா, உருப்பட்டுமான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து குடிக்கவும் செய்யணுமா, சம்சம் தண்ணீர் மாதிரி, அல்லாஹ் காப்பாற்றணும் அந்த மாதிரி புனிதமாக வச்சுருக்கிறானோ அதை குடிக்கணும். குடித்ததோடு மட்டும் கிடையாது, துவச்சி வச்சுருக்காள்ல அதில் சந்தனம் மாதிரி தெளிச்சிக்கிற வேண்டியது, இப்படி வச்சுருக்கிறானோ எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். மோசமான ஒரு மதம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது இந்து மதம்தான். இவனோ தான் நம்ம மார்க்கத்தில் தலாக்கை பற்றி விமர்சிக்கிறான். இதில் பாண்டே இருக்கிறான, அவன் சமீபத்தில் பெரிய ஒரு கருத்து கணிப்புலாம் எடுத்தால் 90% மேலே முஸ்லீம்கள்லாம் தலாக்குனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டாங்க. பெருசாக அது காட்டுறானோ இந்துத்துவ சக்திகள்லாம் தலாக்குனால் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு அல்லற சில்லறை வீட்டில் ஒழுங்காக இல்லாதது, அத்துட்டு போனது, அருந்துட்டு போனது, பிச்சுக்கிட்டு போனது, பிடுங்கிட்டு போனது, இந்த மாதிரியான ஷைத்தான்கள் இந்த தலாக்கை பற்றி விமர்சிக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் யாரும் இந்த தலாக்கை ஒன்றும் விமர்சிக்கிறது கிடையாது. இவன் பெருசாக இப்படி சொல்கிறான்,
இவர்கள் நம்மை பார்த்து பாருங்க இவ்வளோ பெரிய கொடுமை, முஸ்லீம்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அநியாயம் என்று, அது மோடி பாயபெகனோ இவன் சொல்றான். ஆனா இவன் மார்க்கத்தில் என்ன தெரியுமா, சத்திங்கிற பேர்ல கணவன் இறந்து விட்டால் அவனுக்கு சித மூட்டுவாங்க, நெருப்பு மூட்டுவாங்க. அந்த நெருப்புல கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரிதான், தூக்கி அப்படியே போட்டு கொளுத்திடுவானுவன். இப்படிப்பட்டவன் தான் நம்மளை பார்த்து சொல்றான் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இருந்தால் தப்பிச்சு வந்த மக்கள் தான் நாமும். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பெரிய ஒரு அருட்கொடையை செய்திருக்கின்றது. அப்போ இந்த மாதவிளக்கு கட்டத்தில் இவர்கள் இப்படியெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்களே. இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுச்சு, இதில் செய்யக்கூடாத காரியம் தாம்பத்தியம், இதை தவிர்த்து மற்றது எல்லாமே கூடும். இஸ்னவு குள்ள செய்யும் எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக கூறிவிட்டார்கள். இது ஆண்களுக்கு மட்டுமா? கிடையாது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கூட சேர்ந்து அபு ஹுரைராவும் வர்றாங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி வந்த உடனே அபு ஹுரைராவுக்கு ஒரு உறுத்தல். ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டாவது வர்றார் அபு ஹுரைரா. எங்கப்பா போன, என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதரை, நான் துப்புரவு இல்லாமல் ஆகிட்டேன், ஆண்களுக்கும் இருக்குல்ல குளிப்பு கடமையாயிருச்சு எனக்கு. உடனே ரசூலுல்லாஹ் அந்த சொல்கிற வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ், இன்னல் முஸ்லிம லா யஞ்சிஸ், ஒரு முஸ்லீம் அசுத்தமாக ஆக மாட்டான். அதனால் அப்படியே பள்ளிக்கு வந்தார்லாம் முடிவு பண்ணிடாதீ, குளிக்கணும் அவ்வளோதான். குளிக்கிறதுக்கு முந்தி சாப்பிட்றது அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அவன் மார்க்கம் இது வந்து ஒரு தீட்டு. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, வந்தால் சஃபுகள் எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, இகாமத்தெலாம் சொல்லி எல்லாம் தயாராக இருக்குது. அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்ட போகிற சமயத்தில் தான் மக்கானக்கும் அப்படியே நில்லுங்க இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து வர்றாங்க, வந்தால் தலையில் சொட்ட சொட்ட தண்ணீர், இப்போ தொலை வைக்கிறாங்க. என்ன, ரசூலுல்லாவுக்கு குளிப்பு கடமை மறந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இமாம் செய்கிறார், உனக்கு கட்டி வச்சுருவான் தூணில், பள்ளிவாச தூணில் அல்லது வெளியில் கொண்டு போய் போஸ்ட் கம்பத்தில் கட்டி வச்சு, இவன் இவனை சம்பளத்துக்கு வச்சுருக்குறோம், இவன் ஒரு இமாமா, இவன் பெரிய ஹாப்ஸாமா, இவன் தலையை முடிய பாருங்கள், இவ்வளோ பெரிய கிருதா வளைச்சிருக்கிறான், இவ்வளோ பெரிய ஜிப்பா போடுறான், அப்படி நிறைய பெரிய பெரிய ஒரு அறிவிப்பே வாசிக்க ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து வந்துட்டாங்க, வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. இதுதான் மார்க்கம், ரொம்ப ஒரு எளிமையானது. அத்தீன் யுஸ்ருன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, இந்த மார்க்கம் எளிமையானது. இதில் இன்னொரு செய்தியும் சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து பேசிக்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாகவே, யக்தவு சலாத்த அல் கல்பு, நாய் குறுக்க போனால் தொழுக முறிஞ்சிடும். நாய் குறுக்க போனால் சரி இது பரவாயில்லை, கழுதை, இவன் கழுதையெல்லாம் ஒன்றையும் காணும், இவன் கழுதை குறுக்க போயிருச்சுன்னு வைங்க, வெளியில் நின்று தொழுதுகிட்டு இருக்கோம், கழுதை குறுக்க போயிருச்சு, தொழுக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாலரைக்கா தொழுது சலாம் வாங்கும்போது ஒரு கழுதை நின்று உள்ளே வந்து நுழைஞ்சிச்சின்னு வைங்க, அவ்வளோதான், திரும்ப தொழணும். இதோடு விட்டால் பரவாயில்லை, பெண்கள் குறுக்க போயிட்டாங்கன்னு வைங்க, தொழுக முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, லக்கத் ஜஅல்துமூனா கிலாபன், எங்களையெல்லாம் நாயாக ஆக்கிட்டீங்களப்பா. யார் சொல்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, எங்களையெல்லாம் நாயாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். லக்கத் ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, நானும் அவர்களுக்கும் கிப்லாவுக்கும் இடையில் நான் படுத்திருப்பேன். எந்த அளவுக்கு வருகின்றது என்றால் ஜனாசா மாதிரி படுத்திருப்பேன். அவன் இதே அதாவது அவங்க சஜிதாவுக்கு வரும்போது காலை தள்ளி விடுவாங்க, குத்தி விடுவாங்க, இந்த அளவிற்கு செய்திவது. இதை சொல்லி தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல, நாய்கள் கழுதைகள் பெண்கள் குறுக்கே போனால் தொழுகையை முறிந்து விடும் என்று சொல்கின்றார்களே, அதை அடிக்கிறாங்க. ஹதீஸை மறுக்கிற ஆள்னா முதல்ல யாரை தான் எடுக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் எடுக்கணும். நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ மாநில ஜமாத்துல் உலமா, இது பெரிய பெரிய உலமாக்களுடைய அந்த கூட்டம் எல்லாம் இதை சொல்லி கொண்டு இருக்கிறது. உலா தசீர் வாசிரத்தின் விசிற உக்ரா கான்செப்ட் தான். ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்தது என்னன்னு கேட்டால், ஒரு ஆத்மாவுடைய சுமையை இன்னொன்று சுமக்காது, அவ்வளோதான். இவன் குறுக்க போனதுக்கு
அவன் என்ன அதுக்கு பலிகடாவாக ஆக முடியும், அவன் எப்படி அதற்கு பொறுப்பாக ஆக முடியும்? இதைத்தான் சொல்கிறாங்க. குர்ஆனுடைய கான்செப்டில் தான் இதை மறுக்கிறாங்க. அவன் இப்படி கொண்டு போய் நீங்கள் சொல்லிட்டீங்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் எந்த அளவிற்கு வருகின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக உரிப்பை போய் பள்ளிவாசலில் போய் எடுத்துகிட்டு வாமா, நாவிலினி அல் ஹும்ரா, தொழுக உரிப்பை எடுத்துருவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஆனால் ஹாயிலும் நான் மாதவிளக்காக இருக்கிறேன். ஹைலத்துக்கு லேசத்து ஃபி எதிக்கு, மாதவிளக்கு என்பது உன் கையில் ஓடலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதனால் நீ அங்கிருந்து பள்ளிவாசலில் இருந்து அது போன்ற ஒரு உரிப்பை எல்லாம் எடுப்பது உனக்கு தப்பு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ அதனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பின்பற்றுவதற்குரிய எளிமையான காரியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்குது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒரு வசனம் உங்களிடத்தில் சொன்னேன், மா யுரீதுல்லாஹு லிஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஆக்குவதற்கு விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனமும் இந்த வசனமும் எப்போது இறங்கியது என்று பார்க்கின்ற பொழுது, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போருக்கு போகிறாங்க ரசூலுல்லாஹோடு. போயிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவருடைய கழுத்து மாலை அறுந்து விழுந்துருச்சு. அதை தேடுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹும் உட்காந்துட்டாங்க. ஒரு படம் ஒன்று வருது. இப்போ நம்ம நம்முடைய மனைவி கூப்பிட்டு போகிறோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மனைவியினுடைய பிரச்சனை வந்தால் நம்ம மனைவியை சாவடிச்சிடும், திட்டி அரிச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ மோசமான ஆள், எவ்வளோ பெரிய கூட்டம் ஜமாத்தே கிடக்குதே, என்னை பிடிச்சி திட்டுதே என்று இப்படி சொல்ல ஆரம்பிச்சு மனைவியை பிடிச்சி நாம் கடுமையான முறையில் பேச ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குறாங்க. அந்த மாலையை தேடுறதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதுக்கடையில் அவங்களுக்கு தூக்கம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவருடைய மடியிலே படுத்துருக்கிறாங்க. அபூபக்கர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் மக பண்ண வேலையை பார்த்தீங்களா, விடமாட்டோம் நம்ம ஆட்கள், உன்ல இறங்கினானாக்கும் கரை கண்டு தான் அதுக்குண்டான மற்ற வேலையை பார்ப்பானுவோம். போய் நிற்கிறாங்க. இன்னும் ஒன்று, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு கடுமையான கோபம் வந்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப டோஸ் விடுறாங்க. என்ன வேலை செய்த நீ, இவ்வளோ பெரிய கூட்டம், இப்போ தொழுவுறதுக்கு நேரம் வந்துருச்சு, தண்ணீர் இல்லாமல் மக்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க, நீ பெரிய அநியாயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இடுப்பில் வர குத்துறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு மாதிரியாக துடிச்சிருப்பேன், ரசூலுல்லாஹ் மடியில் படுத்திருக்காங்களாம், அவங்க தூக்கத்துக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் பேசாமல் தாங்க முடியாமல் அதை தாங்கி கொண்டு இருந்தேன் என்று சொல்கின்றார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா ஒரு வசன, மக்கள்லாம் தொழுவுறதுக்கு நிற்கிறாங்க, தண்ணீர் இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யா இவல்லதீன ஆமனும், ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இல சலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் தயாரானீர்கள் என்றால், ஃபஹ்சிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கை கழுவிக்கொள்ளுங்கள், வாய்தியக்கும் இல மராஃபிக், முட்டு கைகள் வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹூபிர் ஊசிக்கும், உங்களுடைய தலையில் நீங்கள் மசூ செய்து கொள்ளுங்கள், வ அருஜலக்கும் இல காம்பைன், ரெண்டு கால்களையும் கணுக்கால் வரைக்கும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், ஒ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் தூய்மையாகிக் கொள்ளுங்கள், இன் குன்தும் மரலா, நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்தில் இருந்தால், ஔஜா அஹதும் மின்கும் மினல் காயித், யாராவது மலம் கழித்து விட்டு வந்தால், அவுல் ஆமசும் நிசா, அல்லது பெண்களிடத்தில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு, ஃபலம் தஜிதுமான், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபத்தயம்மமு சாயிதன் தையிபன், தூய்மையான மண்ணை நீங்கள் தொட்டுக்கொள்ளுங்கள், வம்சஹூபி ஃபம்சஹூபி உஜூஹிக்கும், உங்களுடைய முகங்கள் அந்த மண்ணை தொட்டி தொடச்சிக்கோங்க, வாய்தியக்கும் மின்கு, உங்களுடைய கைகளையும் அதில் இருந்து நீங்கள் துடைத்து கொள்ளுங்கள், தடவி கொள்ளுங்கள், மா யுரீதுல்லாஹு லிஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தில் சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த வசனம் இருந்தால் இறங்குச்சு. கடுமையான குளிப்பு ஏற்படுச்சு. இப்போ மழை காலம், மழை காலத்தில் குளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு, உடல் நலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக சும்மா நம்ம ஆட்கள் சும்மா லேசாக இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் நிறைய பார்ப்பானோம், அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. உடல் நல்லா இருக்குது, தண்ணீர் நல்லா குளிராக இருக்குது, வெந்நீர்லாம் போட முடியல, அது நாம் வந்து குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சிக்கிற வேண்டியது தான். உடல் ரொம்ப பலவீனமாக ஆயிரும், காய்ச்சல் ரொம்ப கூடிரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தயமம் செய்துக்கிற வேண்டியதுதான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சலுகை மார்க்கம் மார்க்கத்தால் நமக்கு வழங்கப்படுகின்றது. அப்போ இது மாதிரி ஒரு சலுகையா. இப்போ மழை காலம், இந்த மழை காலத்தில் கடுமையான காற்று அடிக்குது, அதை போல் கடுமையான வெள்ளம் ஓடுது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம் சுபு ஜமாத்துக்கு வரலாமா
என்று கேட்டால் வீட்டில் தொழுதுகரலாம். இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை கொடுக்குது. இந்த மாதிரி தானே எதிர்பார்த்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய முகத்திலையும் ரொம்ப சந்தோஷம் தெரியுது. ஏன்னா இந்த ஜமாத்தை பற்றி அதனுடைய தொழுகை விஷயத்தை பற்றி சொல்லும்போது லைஸ சலாத்துன் அசுகல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா. நயவஞ்சகர்களுக்கு ஒரு தொழுகை ரொம்ப பாரமாக இருக்கின்றது என்றால் அது சுபுகும் இஷாவும் தான் என்று சொல்கின்றார்கள். இந்த ரெண்டுக்கும் வராதவங்க முனாஃபிக்குன்னு சொல்லி விளங்கி வச்சுருந்தாங்க நபித்தோழருடைய காலத்தில். அந்த அளவிற்கு இந்த தொழுகை ஜமாத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, நான் பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே ஒரு ஆளை தொலை வைக்க சொல்லிட்டு தீ பந்தத்தை எடுத்து கொண்டு போய் விறகு கட்டையை தூக்கி கொண்டு போய் எவையவெல்லாம் வராமல் படுத்து கிடக்கிறானோ அந்த வீட்டை கொளுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வீடு எரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்தால். ஆனால் ஏன்னா நம்ம ஆட்கள் ஒரு நைட்டில் ஜமாத்துக்காக வேண்டிய ஒரு ஏற்பாடெலாம் பண்ணுறது கிடையாது. ராக்கதை பேசிக்கிட்டே இருக்கிறது, குடும்பத்திலையும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. இந்த மாதிரியான ராக்கதை பேசுறது நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அவன் இது இதில் அதிகமான அளவில் நேரத்தை நம்ம செலவழித்தமாக்கும் சுபுவு போயிடும். மனுஷன் தானே, அலாரம் எத்தனை அலாரம் அடித்தாலும் சரி தான் அதெல்லாம் அப்படி நம்ம அமுக்கி வச்சு ஒரு தட்டு அவ்வளோதான், நீ அடிச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு அமுக்கு அப்படியே படுத்துட வேண்டியது. இதுக்கு முந்தியாவது கடந்த காலத்தில் அலாரமாவது பெரிய இம்புடுதலில் இருக்கும், அது அடிக்கும், அடித்த உடனே கோயில் மணி மாதிரி அடிக்கும் அப்படியே. அப்போ இந்த உடனே நம்ம முழிப்பு வந்துடும். இப்போ என்னங்கிட்டால் மொபைலில் இருக்குது, அவ்வளோதான் எடுத்துட்டு அப்படியே தூக்க வளர்த்துறேன், அதான் ஒரு அமுக்கு அவனு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். எங்கே என்னமா சுபுதொழு வருதா இப்படி அதில் ரிப்பீட்டர்லாம் இருக்குது, ரிப்பீட்டர்லாம் கொடுத்துருப்பானோ. அந்த ரிப்பீட்டர் அடித்தாலும் அந்த மொபைலுக்கு தெரியுமா இவன் செத்த ஜனாசா, இவன் இவன் எழுந்திருக்க மாட்டான், இவன் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பான், பெட் காஃபியோட தான் இவன் பழு தேய்க்காமல் பெட் காஃபி குடிச்சிட்டு அப்போ தான் இவன் இவனுக்கு சொரணை வரும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு மார்க்கம் இந்த மழை நேரத்தில் ஒரு சலுகையை கொடுக்குது. என்ன என்று பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம ஜமாத்தில் அறிமுகம் படுத்திருக்கின்றோம். சல்லூஃபி ரிஹாலிக்கும் பாங்கில் அசலாத்து ஹைரும் மினன்னோம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பாங்கினுடைய அந்த வரிசையில் சல்லூஃபி ரிஹாலிக்கும் அல்லது சல்லூஃபி புயூத்திக்கும் உங்களுடைய வீட்டுகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று இப்படி பாங்கில் வருது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், நீங்கள் பாருங்கள். இருந்தால் அந்த ஹதீஸ் நம்ம அமுல்படுத்துறதுக்கு இருக்கிறோம். அந்த அந்த காலத்து துவா வேணாலும் செய்துக்குங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வேணும். ஆனால் சவுதியிலாம் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். சவுதியில் உள்ள குளிர் இருக்க ரொம்ப கடுமையான குளிர். இப்போ அதாவது உலக வெப்பம் ஆனதுனால அதெல்லாம் அங்கேயும் குறைஞ்சி போயிருக்குது, அங்கே உள்ள குளிர் இருக்குது அப்படியே நடுங்கும். அதனால் அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று மாஜால அலைக்கு ஃபித்தீன் மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் கொடுக்கவில்லை என்று சொல்வது போன்று ரொம்ப எளிதானது. அவர் ரொம்ப சிரமப்பட்டு இதற்காக வேண்டி வர வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டிலேயே தொழுதுகரலாம் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பையும் மார்க்கம் செய்ய சொல்கிறது, அப்படி செய்திருக்கிறாங்க. ரெண்டாவது ஜம்மு, ரெண்டாகவும் சேர்த்து தொழுதுகரலாம். பள்ளிக்கு வந்துட்டோம், வெளியில் போக முடியலை, அவர் என்ன செய்திருக்கிறான்னா அந்த மாதிரி தான் அடிச்சிச்சு மழை. அடித்தா இப்போ இன்னும் மெட்ராஸில் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு இல்லைன்னா காலையில் கொஞ்சம் சில சௌரியம் கிடைக்கிறது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதாவது திருநெல்வேலி மாவட்ட பொறுத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, இங்கே உள்ள கலெக்டர் அறிவிச்சிட்டாங்க வைங்க அன்னைக்கு மழை பெய்யாது, நேற்று அப்படி தான். அவன் உடனே இவனை கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு கிளம்பியாரானும். இதில் பொம்பளைகளுக்கு தான் ரொம்ப என்ன இளவுக்கு இந்த மாதிரி இவன் லீவ் ஆகி சொன்னான் கலெக்டருக்கு திட்டு. அவன் என்ன பயப்படுறானா, சந்தீப் நந்தூரி கந்தூரிலாம் எதுக்கு பயப்படுறானா, ஏதாவது ஸ்கூல் உடஞ்சி இழிஞ்சு விழுந்து ஆபத்தில் மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் பயப்படுறான். அவன் அதனால் இந்த மலை நம் சென்னையை பொறுத்தவரை அதிகமாக போயுது, இங்கே கொஞ்சம் விட்டு விட்டு தான் போய்கின்றது. இங்கும் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. மலையை பொறுத்தவரையில் அங்கே நிறைய பேர் அங்கே அந்தந்த தெருவில் நிறைய பேர் வந்து என்ன செய்திருக்கிறான்னா ஆஃபீஸை திறந்து வச்சுருக்கிறான். தாயத்து தட்டு காற்று கருப்பு எல்லாம் மந்திரிக்கப்படும், தாயிட்டு தாயத்து தகடெல்லாம் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்கிறான். எவனாவளையும் இந்த மலையை பற்றி சொல்லவே முடியவே முடியாது. இப்போ ரமணருக்கு அடுத்து வேறு ஆள் இருக்கிறாங்க, அவனும் மழை பெய்யக்கூடும், இன்னும் ஊரில் பெய்யும், அவன் என்றைக்கு பெய்யும் சொல்கிறானோ அன்றைக்கி பெய்ய மாட்டேங்குது, பெய்யாதுன்னு சொல்கிறானா அன்றைக்கி பெய்யும். இதுதான் இல்முல் கைப்பும் அல்லாவிடத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அதனால் இந்த மாதிரியான கடுமையான ஒரு மழை பெய்கின்றது என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் 2 தொழுகையையும் நாம் ஒன்று சேர்த்து
தொழுது கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சலுகையை மார்க்கம் நமக்கு வழங்குகின்றது. அடுத்தது, இப்போ கவர்மெண்ட்டை மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் எல்லாமே நோயாளிகளாக நிரம்பி வழியுது. டெங்கு என்று பல்வேறு விதமான காய்ச்சல்கள் இவை. இதில் நாம் ஏற்கனவே துவாவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அல்லாஹும்மா இன்னி அசலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சுகத்தை கேட்கின்றேன், நிவாரணத்தை கேட்கின்றேன் என்று ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும். மலைக்கு என்று ரசூலுல்லா ஒரு துவாவையும் சொல்லித்தர்றாங்க, அல்லாஹும்மா சையிபன் நாஃபியா, யா அல்லாஹ் பயனுள்ள மலையாக எங்களுக்கு நீ வழங்கு, இப்படி கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் மழை பெய்யும் போது இந்த துவாவை சொல்லிக்கங்க, ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். அல்லாஹும்மா சையிபன் நாஃபியா, பயனளிக்கக்கூடிய மழையாக நீ கொடு. ஏனென்றால் அதிகமான அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு விட்டது என்றால் தாங்க முடியாது, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. சென்னையில் இப்போ அந்த அளவிற்கு ரொம்ப மக்களெல்லாம் இப்போதே ஒரு ரெண்டு நாள் இதில் அவன் அமைச்சர்கள் வேலுமணி எல்லாம் லண்டன் நகருக்கு ஈக்குவலாக, அதுபோல் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக நாங்கள் எல்லாமே சரி பார்த்துக்கணும்னு சொன்னால் அங்கங்கே அவன் தான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றான். ஃபேஸ்புக்கு நம்மளை பொறுத்தவரை ஃபித்னா புக்கு, அதில் போட்டு விட்றான். ஆமாம், அதாவது லண்டனில் கப்பல் தான் ஓடுது, இங்கே நம்மளோட பல்லவம் பஸ்ஸே ஓடுது அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவிற்கு எங்கே பார்த்தாலும் நடு ரோட்டில் வெள்ளம் பெருத்து ஓதி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அளவில் பாதிப்பு நமக்கு ஏற்படக்கூடாது. இதில் நோய் ஏற்படக்கூடிய வகையிலையும் நாமும் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சிடக்கூடாது. அதாவது அங்கங்கே சிறுநீர் கழிக்கிறது, சீதப்பேதி வர்றதுக்குண்டான காரணமே என்ன சொல்கிறான்னா அங்கங்கே மலஜலம் கழிக்கிறது. இதில் உள்ள அந்த தண்ணீர் குடிநீரில் சேரும் பொழுது இதுதான் நமக்கு வயிற்றுப்போக்கெல்லாம் உருவாக்கி விடுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சுத்தம் என்ற அடிப்படையில் அத்தகூரு ஷத்ருல் ஈமான், சுகாதாரம் என்பது ஈமானில் பாதி அப்படின்ட்டாங்க. அதையும் நம்ம வீட்டிலையும் வெளியிலையும் பேணிக்கொள்ள வேண்டும். மழைக்காலம் என்று வருகின்ற பொழுது அதில் சில பாதிப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதில் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி முயற்சிகளும் எடுக்க வேண்டும், இறைவனிடத்தில் துவாவும் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.